ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் ராம்சரண் நடிக்கும் படம் RRR. இப்படத்தின் டிஜிட்டல் உரிமைகளை வாங்கி மொழிவாரியாக சேட்டலைட் ஓடிடி உரிமைகள் யாருக்கு விற்கப்பட்டுள்ளன என்பதை பென் மூவிஸ் நிறுவனம் அறிவித்தது. அதோடு இப்படம் தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், போர்ச்சுகீஸ், கொரியன், துர்கீஷ், ஸ்பானிஷ் என உலகளவில் 12 மொழிகளில் இப்படம் வெளியாக போகிறது. ஒரு இந்திய திரைப்படம், அதுவும் தென்னிந்திய படம், இத்தனை மொழிகளில் வெளியாவது இதுவே முதல் முறை. சில ஆண்டுகளுக்கு முன் கவிஞர் வைரமுத்து மீது பின்னணி பாடகி சின்மயி பாலியல் குற்றச்சாட்டு கூறியிருந்தார். இந்நிலையில் மலையாளத்தில் ஞானப்பீட விருது பெற்ற கவிஞர் ஓ என் வி குரூபுவின் பெயரில் வழங்கப்படும் இலக்கியத்திற்கான விருது இந்த ஆண்டு இவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நடிகை பார்வதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் அவர் கூறுகையில், ஓ என் வி ஐயா எங்களின் பெருமை, அவரின் பங்களிப்பு ஒப்பிட முடியாதது. இப்படிப்பட்ட கௌரவமான விருதை பாலியல் புகாரில் சிக்கிய ஒருவருக்கு வழங்குவது அவமரியாதையாகும் என தெரிவித்துள்ளார். சிம்பு நடித்த படங்களின் பாடல்களில் பல சூப்பர் ஹிட்டாக அமைந்திருந்தாலும் அவை எதுவுமே 100 மில்லியன் கிளப்பில் இணைந்ததில்லை. முதல் முறையாக ஈஸ்வரன் படத்தில் இடம்பெற்ற மாங்கல்யம் பாடல் தற்போது அந்த கிளப்பில் இணைந்துள்ளது. தமன் இசையில் யுகபாரதி எழுதி சிலம்பரசன் ரோஷினி தமன் பாடிய இப்பாடல் கடந்த ஜனவரி மாதம்தான் யூடியூபில் வெளியானது. 5 மாதங்களுக்குள் 100 மில்லியன் பார்வைகள் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன் தெருவில் பூம்பூம் மாடு வைத்து நாதஸ்வரம் வாசித்து யாசகம் கேட்கும் ஒருவரின் வீடியோவை தனது டுவிட்டரில் பதிவிட்ட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், இவர் யார் என தெரிந்தால் கூறுங்கள், அவரை எனது இசைக்கு பயன்படுத்துவேன் என கூறியிருந்தார். அவரது பெயர் நாராயணன் என அவரை பற்றி ஒருவர் பகிர்ந்தார். பெங்களூரு தெருக்களில் சுற்றித் திரியும் அந்த கலைஞருக்கு விரைவில் தன் இசையில் வாசிக்க வாய்ப்பளிப்பதாக ஜி வி பிரகாஷ் பதிவிட்டுள்ளார். இந்திரா சுப்பிரமணியன் இயக்கத்தில் தமன்னா நடிப்பில் சமீபத்தில் ஓடிடியில் வெளிவந்த நவம்பர் ஸ்டோரி வெப்சீரிஸுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுபற்றி 2 ஆண்டு உழைப்பீது ரசிகர்களிடமிருந்து கிடைத்த பாராட்டும் அன்பும் ஊக்கம் தருகிறது. நல்ல கதையுடன் வெப்சீரிஸுகள் வந்தால் ரசிகர்கள் ஆதரவு தருவார்கள் என்பதற்கு இந்த வெற்றி ஒரு சாட்சி என்கிறார் தமன்னா. நடிகை ஸ்ருதிஹாசன் காணொலி வாயிலாக அளித்த பேட்டியில், லாபம் படத்தில் நடித்தபோது மறைந்த இயக்குநர் ஜனநாதனிடம் கம்யூனிசம் பற்றி நிறைய கற்றுக்கொண்டேன். தங்கை அக்ஷராவுக்கு இயக்கத்தில் அதிக ஆர்வம். அவர் படம் இயக்கினால் எனக்கேற்ற கதை அமைந்தால் நிச்சயம் நடிப்பேன். அப்பா தயாரிப்பில் அவர் நடிக்கும் விக்ரம் படத்தில் நடிக்க எனக்கு அழைப்பு வரவில்லை என்றார். இந்திய நடிகராக உயர்ந்துவிட்ட பிரபாஸ் ஹாலிவுட்டில் மிஷன் இம்பாசிபிள் 7 நாயகன் டாம் க்ரூஷுடன் இணைந்து நடிக்கப் போவதாக செய்தி பரவியது. இதுபற்றி ரசிகர் ஒருவர் இப்பட இயக்குநர் கிறிஸ்டோபர் மெக்கோரியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அவர் டுவிட்டரில், பிரபாஸ் திறமையான மனிதர், ஆனால் நாங்கள் இவரை சந்தித்ததில்லை என பதிவிட்டார்.